நண்பா, பள்ளிக்கல்வி அமைச்சர் ஆலோசனை என்ன ஆலோசனை பண்ணுறாரு? தேர்வுகள் எப்பொழுது நடத்துவது? டிஆர்பி தேர்வுகள், டெட் தேர்வுகள், பிஜிடிஆர்பி தேர்வுகள், பாலிடெக்னிக், இந்த மாதிரி தேர்வுகள் மேக்சிமம் நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் கண்ட்ரோலில் தான் வருது. இவர் கண்ட்ரோலையும் ப்ளஸ் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் வருது. கண்டிப்பாக கொரோனாவினுடைய இரண்டாவது அலை தாக்கம் குறைந்த பிறகு தேர்வுகள் நடத்தி பணி நியமனம் வழங்கப்படும் என்று தெரிகிறது. இப்போட பார்த்தீங்கன்னா என்ன ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார் வாங்க பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அன்பில் மகேஷ் புயாமொழி கடந்த இரண்டு நாட்களாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். நேற்று தான் பதவியேற்றார், அன்னைக்கே ஆலோசனை, இன்றைக்கும் ஆலோசனை. இதையடுத்து இரண்டாவது நாளாக நேற்றும் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் 32 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பங்கேற்றனர். அவர்களுடன் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன், தேர்வுத்துறை இயக்குனர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ப்ளஸ் டூ தேர்வை எப்படி பாதுகாப்பாக நடத்துவது என்றும் ஆலோசிக்கப்பட்டது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள சூழலை குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களிடம் விவரம் கேட்கப்பட்டது. அதிகாரிகள் தெரிவிக்கும் விவரங்களை அனைத்தும் முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்ட பிறகு ப்ளஸ் டூ தேர்வு நடத்துவது குறித்து முதல்வர் அறிவிப்பார் என்று தெரிவித்துள்ளார். எனவே மிக விரைவில் டிஆர்பி தேர்வுகளுக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி அமைச்சர் அறிவிப்பார் என்று நம்பப்படுகிறது. தொடர்ந்து படித்துக்கொண்டே இருங்கள், கண்டிப்பாக வேலை உறுதி. இதுபோன்ற பள்ளிக்கல்வித்துறை தகவல்களை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.